ஒரு மென்மையான எச்சரிக்கையை தரவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். வாழ்க்கையை தொலைத்து விடுவோமோ என்று பதறிக்கொண்டிருக்கிறாய். மீள்வோமோ மாட்டோமோ என்றெல்லாம் உன் மனம் புலம்பி தவிக்கிறது. கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமுறலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கிறாய். அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கிறேனே என்று பரிதவிப்போடு என் குரலை கேட்கின்ற என் அன்பு மகளே, உன்னை விடுவிக்கவே இதோ நான் வந்து உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ என் குரலை கவனி. இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுய புத்தியை சார்ந்தும் பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உனது வாழ்க்கையை வாழ நினைத்தாய். அது பெரிய தோல்வியில் முடிந்துவிட்டது. நீ சிரிக்க சிரிக்க எதிர்பார்ப்பை மட்டும் மிச்சமாக வைத்துவிட்டு கையில் இருந்ததெல்லாம் கரைந்து போயின. இப்பொழுது யோசித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய். உன் யோசனைகளால் இளைத்தும் போனாய். நிம்மதி இல்லாமை உனது நெஞ்சை உலுக்கி உடல் மற்றும் மனசோர்வை உண்டாக்கி இருக்கிறது. மீள்வோமா மாட்டோமா என்றெல்லாம் இன்னமும் மனதிற்குள் புலம்பி தவிக்கிறாய். என் கண்மணியே, பயப்படாதே. இதோ உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உனது நம்பிக்கை மறைந்து விடுவதில்லை. உனது வாழ்வு அஸ்தமிக்காது. நான் உன்னை பலப்படுத்தும் போது தைரியத்தை கொடுத்து நிற்க வைப்பேன். உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவேன். அதை நீ எச்சரிக்கையாக இருந்து கேட்டுக்கொள். ஒரு சில சமயம் உனக்கு நான் ஆறுதல் வார்த்தைகளை கூறுவேன். அதை அன்பாக ஏற்றுக்கொள். ஒரு சில சமயம் நான் கட்டளை இடுவேன். அதற்கு பணிந்து நடந்துகொள். ஒரு சில சமயம் உனக்கு எச்சரிக்கை தருவேன். அப்பொழுது அதை கேட்டு நீ சுதாரித்துக்கொள். என் கண்மணியே, நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. நான் சாரதியாக வந்துள்ளேன். பயப்படாதே. நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்துப்பார். நானே உனது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். நான் உனக்கு சாரதியாக இருக்கும்போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும்? உன் மனமெனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? என் பலம் உன்னோடு இருக்கும்போது நீ நிச்சயம் ஜெயிப்பாய். யாராலும் என் பிள்ளையை ஏமாற்றிவிட்டு போக முடியாது. என் உறுதியை உனக்கு தரும்போது அது உன்னை போராட வைக்கும். எனது ஆலோசனையை கேள். என் புத்திமதியை உன் மனதிற்குள் வைத்துக்கொள். கடந்து போன நாட்கள், செயல்கள், செல்வம், வயது, சொத்து, சுகம், சிரிப்பு, அழுகை, காதல், நேசம், தவிப்பு, களைப்பு என எதுவாக இருந்தாலும் உனக்கு பின்னால் இருப்பவை கடந்து போனவையே. அவை இனி உனக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அதை பற்றி நினைக்கவும் வேண்டாம். நீ இழந்ததை விட பல மடங்கு பெறுவாய். இல்லை, இழந்ததே வேண்டும் என்றாலும் அதையே நான் உனக்கு மீட்டும் தருவேன். அவற்றை நீ பெறுவதற்கு புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். எனவே இன்றுதான் முதல் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்ற துடிப்போடு எழுந்து நில். இதுவரை நீ எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை, எதையும் இழக்கவும் இல்லை. எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள். இன்று முதல் முதல் முதலாக உன் வாழ்க்கையை புதிதாக துவங்கு. என் வார்த்தைகளை நீ கேட்டு அதை செயல்படுத்தி வரும்போது உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வருமாறு செய்வேன். உன்னை நீக்கியவர்கள் வெட்கப்படுமாறு உன்னை அவர்கள் மத்தியில் உயர்த்துவேன். உனது கஷ்ட நாட்கள் முடிவிற்கு வரும். உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும். என்ன செய்தாலும் இனி நீ தோற்கப்போவதில்லை. வெற்றி உன் வாசற்படியை தட்டப்போகிறது. நான் கூறிய நம்பிக்கை, பொறுமை என்ற கவசத்தை அணிந்து கொண்டு அர்ப்பணிப்பு என்ற காணிக்கையோடு என்னை பார்க்க வா. நீ தொலைத்த வாழ்க்கையை மீட்டுத் தருவது உன் சாயப்பாவின் பொறுப்பு.
அழகாக தொடங்கிய உன் வாழ்க்கை இப்பொழுது சிக்கல்களால் நிறைந்திருந்தாலும் அது முடியும் தருவாயில் உன் மனம் போல் சுபமாகவே முடியும். ஏனெனில் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா என்னும் நாமம்.